ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தட்டை பயிரை யூஸ் பண்ணி ஸ்வீட் லட்டு ரெசிபி எப்படி செய்யலாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. சின்ன வயசில் எங்கள் ஆச்சி இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கப் வந்து நான் இன்றைக்கி தட்டை பயிர் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். நம்ம குக்கரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் 2 பார்ட்டாக வந்து இதை பிரித்து எடுத்துருக்கேன். ஒரு பார்ட்டில் வந்து நம்ம தாளிச்சு விட்டுக்கிற போகிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி தாளிச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். டீ டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பயிர் வகை தான் இந்த தட்டைப்பயிர். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாதி நம்ம பிரித்து எடுத்து வச்சுருக்கிறது இல்லை, இதோட நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிற போகிறோம். இதோட வாசனைக்கு ஒரு 4-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிற போகிறோம். இப்போது ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா, எங்கள் ஆச்சி வந்து உரலில் இடித்து தான் எங்களுக்கு இந்த மாதிரி உருண்டைகளாக செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ஆரோக்கியமானது, ஹெல்த்தியானது. நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைமில் எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த இப்போ நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நம்ம ஒரு சுற்று மட்டும் விட்டு எடுத்துக்கிற போகிறோம். நல்லா இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி லட்டு ரெசிபிக்கெலாம் இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியானது. அதே மாதிரி நம்ம கார ரெசிபியாக வந்து நம்ம தட்டைப்பயிரை நம்ம தாளித்து விட்டு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபியாகவும் செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி கார ரெசிபியாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தட்டைப்பயிர் பார்த்திங்க அப்படின்னா நவதானியத்தில் ஒன்று தான் அந்த தட்டைப்பயிறு. இதை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சி பண்ணுறதுக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு பொருள் தான் வந்து தட்டைப்பயிறு. அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்தும் ஊட்டச்சத்தும் அதிகமாக காணப்படுது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.